ये लाना नक तेरी हूँ। नी नल्लर किया? नल्लर के कुड़। वाका। सरी, ये रोबनाले आका वो पाका वरले। आका, ऋषि वैले ले रुम्बे बिजी आर दर का, आधा वारा मुड़ी ला। नी अपने रका? ये दोनों कारा तो मस्त दन है? हाँ माँ, ये ना ऋषि वरले। आ, ऋषि? हाँ। வாங்க ரிஷி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு வேலையில எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு உங்க ஹெல்த் எப்படி இருக்கு எஸ்கியூஸ் மீ ஹலோ இப்படி தான் கா ரெண்டு வார்த்தை பேசுவாரு அதுக்குள்ள ஃபோன் வந்துட்டு போயிடுவாரு ஹேய் அவர் வேலை அப்படி அதானே எப்பவும் நீ அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவே சரி உட்கார் நாங்க எப்பவும் முடிச்சாச்சு நீ ஸ்ட்ரெயின் பண்ணாம ரிலாக்ஸ்டா இரு செண்பகம் वीटकारी என்ன பாக்குறிய அத அந்த நெட்டிச்சி அவளுக்கு கொஞ்சம் சம்பந்த இல்லாம ஏத்த வீட்ல ஒரு குள்ள வச்சிருப்பால அவளும் இவளும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே தான் நம்ம திரிவாள்வ இன்னைக்கு பெரிய அதிசயம் நடந்து போச்சுமா ரெண்டு ஒட்டி பறந்த ரெட்ட பிறவி மாதிரி சுவாடி போட்டுக்கிட்டு ஊர சுத்திக்கிட்டே போறாள்வ அத பார்த்ததுல இருந்து இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு மண்டே வெடிச்சிரும் போல இருக்கு ஏமா நீங்க இந்த அதிசய விசித்திரத்தை பத்தி யாராவது விஷயம் கேள்விப்பட்டீங்களா தெரிஞ்சா சொல்லுங்க ரொம்ப முக்கியம் அது கூட உங்களை மாதிரி மெத்த படிச்சிருந்தேன்னு வச்சுக்கங்களேன் இப்ப டிவில வந்து நாட்டு நடப்ப பத்தி பேசிக்கிட்டு இருந்திருப்பேன் ஏதோ கை நாட்டுன்னு ஆயிப்போச்சு இந்த பக்கத்து வீட்டுல நடக்கிறத பார்த்துதான் நாலு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு போங்க எதுக்காக அவ்வளவு ரெண்டு பேரும் சோடி சேர்ந்தாள் எப்படிக்கா சமாளிக்கிற இவங்கள பாவம் என்ன பண்றது கொஞ்சம் பேசுவா அவ்வளவுதான் ஸ்வீட் எடுத்துக்க எங்க எனக்கு குடுக்காம நீயே சாப்பிட்டுவையோ நினைச்சிட்டேன் ஓ விஷயத்துல சின்ன சின்ன விஷயத்தை கூட மறக்க மாட்டேன் வா ரெகுலரா செக்அப் போறல்ல ஒண்ணு ப்ராப்ளம் இல்லையே என்ன பாக்குற நான் உன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியே நீ என்கிட்ட கேக்குற ஹே சாரி நான் சாதாரணமா கேட்டேன் நீ தப்பா எடுத்துக்காத நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல எல்லாம் நார்மலா தான் இருக்கு நேத்து கூட ஹாஸ்பிடலுக்கு போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்த மானிட்டர்ல பாப்பாவை நீ பாத்தியா டாக்டர் காட்டுனாங்க குழந்தையோட மூமென்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு டெலிவரி வரைக்கும் இது அப்படியே மெயின்டெய்ன் பண்றது உன் கையில தான் இருக்கு ஆனா நீ உமேல கேர் எடுத்துக்க மாட்டேங்கற ரொம்ப அலட்சியமா இருக்க. ஏண்டி அப்படி சொல்ற? பின்ன என்ன? நீ இந்த மாதிரி சமயத்துல மெடிக்கல் லீவ் போட்டு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா நீ என்னடானா எப்பவும் காலேஜுக்கே ஓடிட்டு இருக்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தெரியுமா? எந்த வேலையும் செய்யாம வீட்ல தனியா இருந்தானே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நீயே தனியா இருக்கணும். எங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் உன்னை நல்லா பாத்துக்கறேன். இல்லடி அது சரியா வராது. நான் உன்னை பாத்துக்க மாட்டேங்கற நம்பிக்கை இல்லையா? நான் இப்பவே ஊர் கிளம்பறேன். ஏய் இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்க? காலேஜ் விட்டுட்டு என்னால வர முடியாது புரிஞ்சுக்க. சரி. ஒரு வாரமாவது எங்க கூட இருந்தா நானும் ரிஷியும் சந்தோஷப்படுவோம்ல. செமஸ்டர் லீவுக்கு கண்டிப்பா வர. ஏய் என்னாச்சு? குழந்தை வயித்துக்குள்ள எட்டி வதக்கிற மாதிரி இருக்கு. இரு நான் பாக்குறேன். உனக்கு ஏதாவது தெரியதா இல்லையே என்ன நல்லா உதைக்குது எப்பவுமே அம்முகிட்டயே பேசிட்டு இருக்காதன அப்போ இப்போவும் போல நான் மடியில படுத்துக்க முடியாதா ஏ முடியாது பாத்து பாத்து வயித்துக்குள்ள பாப்பாருக்கு பாத்து படுத்துக்கணும்